ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். பெரும்பாலும் இப்போ வர எல்லா பைக்குகளுமே பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதியோடு தான் வருது. அந்த பைக்குடைய பெரும்பாலான பாகங்கள் பார்த்தீங்கன்னா இசியூ அப்படின்ற ஒரு சிஸ்டமால தான் கண்ட்ரோல் செய்யப்படுது. ஸோ அந்த மாதிரி பைக்குகளுடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நிறைய வார்னிங் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்னிங் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இக்னிஷன் கீயை போட்டு ஆன் பண்ண உடனே ஒரு குறிப்பிட்ட செகண்ட் பிளிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உடனே ஆஃப் ஆயிரும். ஆனால் ஒரு சில பைக்குகளில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கீயை போட்டு ஆன் பண்ணி கொஞ்சம் செகண்டுக்கு அப்புறம் ஆஃப் ஆகாது, அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. சோ அந்த வார்னிங் லைட் எரிஞ்சா என்ன எரியலனா என்ன அப்படிங்கறத கவனமே செலுத்த மாட்டாங்க. ஆனா உங்க பைக்குடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்ல ஏதோ ஒரு வார்னிங் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, அதை கவனிக்காம நீங்க உங்க பைக்கை நீங்க பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கட்டாயமா உங்க பைக்குடைய இன்ஜினை பெரிய அளவுல டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதனால உங்களுக்கு மிகப்பெரிய செலவு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ இந்த வீடியோல உங்க பைக்குடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்ல கொடுத்திருக்கிற வார்னிங் லைட்ஸ் எல்லாம் எதை குறிக்குது, அது ஆஃப் ஆகாம அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருந்தா அது என்ன காரணம், அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான வார்னிங் லைட் எதுனா அது இன்ஜின் செக் லைட் தான். இப்போ ஜெனரலா உங்க பைக்ல இக்னிஷன் கீயை போட்டு ஆன் பண்றீங்க அப்படினா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்க்கு இந்த இன்ஜின் செக் லைட் ஆன் ஆயிட்டு உடனே ஆஃப் ஆயிரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா உங்க பைக்ல இருக்கிற ECU சிஸ்டம் பாத்தீங்கனா உங்க பைக்ல இருக்கிற எல்லா சென்சார்ஸ், எல்லா ஆக்சுவேட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா பாகங்களும் ஒழுங்கா வொர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும் பொழுது எல்லாமே ஒழுங்கா வேலை செய்யுது அப்படின்னா மட்டும்தான் இந்த இன்ஜின் செக் லைட் அதை ஆஃப் பண்ணிவிடும். ஒருவேளை உங்க பைக்ல இருக்கிற ஏதோ ஒரு சென்சார் கரெக்டா வேலை செய்யல, இல்ல சென்சார் லூஸ் கனெக்ஷனா இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ஒயர் கட் ஆயிட்டு இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பாகம் லூஸ் கனெக்ஷனா இருக்கு அப்படின்னா இந்த ECU இன்ஜின் செக் லைட்டை ஆஃப் பண்ணாம அப்படியே ஆன்லயே வச்சிருக்கும். ஆனா பெரும்பாலான நேரம் பாத்தீங்கன்னா உங்க பைக்ல இன்ஜின் செக் லைட் ஆன்ல இருந்தாலுமே உங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின் செக் லைட் ஆன்ல இருந்தாலுமே அதை பெருசா கவனம் செலுத்தாம அப்படியே பைக்கை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா இதை நீங்க கவனிக்காம இருக்கும்பொழுது பின்னால ஏதாவது பெரிய செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியமான நேரத்துல உங்க பைக் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க பைக்கை ஸ்டார்டே பண்ண முடியாது. நீங்க ஷோரூம் கொண்டு போய் அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணாதான் உங்க பைக்கே ஸ்டார்ட் ஆகும். ECU சிஸ்டம் இருக்கிற பைக்குகள்ல என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா ECU சிஸ்டம்ல அந்த டயக்னோஸ் டூல கனெக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணாலே போதும், அது எந்த சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத ஈஸியா காட்டி கொடுத்துரும். சோ அதுக்கப்புறம் அந்த சிஸ்டமை மட்டும் நாம கோ த்ரூ பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம். அதனால உங்க பைக்ல இன்ஜின் செக் லைட் ஆன்லயே இருக்கு அப்படின்னா உடனே ஷோரூம் கொண்டு போய் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணுங்க. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்னிங் லைட் எதுனா அது ABS வார்னிங் லைட் தான். இந்த ABS அப்படின்றதுக்கு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம்னு அர்த்தம். இது நம்ம பைக்ல பிரேக் பிடிக்கும் பொழுது நம்ம பைக்கை ஸ்கிட் ஆகாம பாத்துக்கும். இந்த ABS எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீடைலா நம்ம சேனல்ல வேற ஒரு வீடியோ போட்டுருக்கோம், வேணுன்றவங்க அப்புறமா போய் செக் பண்ணி பாருங்க. பட் இந்த ABS வார்னிங் லைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இக்னிஷன் கீ போட்டு ஆன் பண்ண உடனே இந்த ABS வார்னிங் லைட் ஆன் ஆயிடும். பட் இது பாத்தீங்கன்னா உடனே எல்லாம் ஆஃப் ஆகாது. சில பைக்ல ஆன்லயே இருக்கும், சில பைக்ல பிளிங்காய் பிளிங்காய் ஏறியும். இது எப்ப ஆஃப் ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு பைக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு 5-10 km/h ஸ்பீட தாண்டின பிறகு அந்த ABS வார்னிங் லைட் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். குறிப்பா நம்ம R15 V3 பொறுத்த வரைக்கும் இந்த ABS வார்னிங் லைட் பாத்தீங்கன்னா 10 km/h ஸ்பீட தாண்டின பிறகு இந்த ABS வார்னிங் லைட் ஆஃப் ஆயிரும். ஒருவேளை உங்க பைக்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட தாண்டின பிறகுமே ABS வார்னிங் லைட் ஆன்லயே இருக்கு, இல்ல பிளிங்க் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா கட்டாயமா உங்க பைக்குடைய ABS சிஸ்டம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது உங்க பைக்குடைய ABS சென்சார்ல ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ABS உடைய ஒயர்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ABS மோட்டர்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த மாதிரி ABS சம்பந்தமான எந்த ப்ராப்ளமா வேணா இருக்கலாம். ஆனா இங்க ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ABSல தான் ப்ராப்ளமே ஒழிய பிரேக்கிங்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சோ நீங்க பிரேக் பிடிச்சீங்கன்னா பிரேக் கரெக்டா தான் வொர்க் ஆகும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா ABS யூஸ் பண்ணி பிரேக் பிடிச்சு பழகின நாம திடீர்னு ABS ஒர்க் ஆகாது பொழுது நம்ம ஹார்டா பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா டயர் ஸ்கிட் ஆகி நம்ம கீழே விழுந்துருவோம். சோ உங்களுடைய சேஃப்டி காரணமா ABS வார்னிங் லைட் எரியுது அப்படின்னா உடனே ஷோரூம் கொண்டு போய் ABS சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி அதை உடனே சரி பண்றது தான் நல்லது. மூணாவது வார்னிங் லைட் ஆயில் பிரஷர் வார்னிங் லைட் தான். இந்த வார்னிங் லைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இக்னிஷன் கீயை போட்டு ஆன் பண்ண உடனே ஒரு குறிப்பிட்ட செகண்ட் ஆன் ஆகி உடனே அது ஆஃப் ஆயிரும். ஒருவேளை இந்த ஆயில் பிரஷர் வார்னிங் லைட் ஆஃப் ஆகல, ஆன்லயே இருக்கு அப்படின்னா உங்க பைக்குடைய என்ஜின் ஆயில் லெவல் கம்மியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க பைக்குடைய என்ஜின் ஆயிலுடைய விஸ்காசிட்டி போதாததா இருக்கலாம். சோ இந்த வார்னிங் லைட் ஆன்ல இருக்கு இல்ல பிளிங்க் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா உங்க பைக்குடைய என்ஜின் ஆயில் லெவல செக் பண்ணுங்க. ஒருவேளை என்ஜின் ஆயில் லெவல் கம்மியா இருந்தது அப்படின்னா அதை டாப் அப் பண்ணுங்க. இல்ல ப்ரோ இப்பதான் என்ஜின் ஆயில் மாத்தினேன் ஆனா என்ஜின் ஆயிலுடைய லெவல் கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னா உங்க பைக்ல என்ஜின் ஆயில் எங்கேயாவது லீக்கேஜ் ஆகுது அப்படின்றத பாருங்க. இல்ல ப்ரோ என் பைக்ல இப்பதான் என்ஜின் ஆயில் மாத்தினேன், என்ஜின் ஆயில் எங்கேயுமே லீக்கேஜ் இல்ல, என்ஜின் ஆயிலுடைய லெவலும் கரெக்டா தான் இருக்கு, ஆனாலும் இந்த என்ஜின் ஆயிலுடைய வார்னிங் லைட் பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க மாத்தின அந்த என்ஜின்
ஆயில் உங்க பைக்குக்கு ஏத்த இன்ஜின் ஆயிலா இல்லாம கூட இருக்கலாம். அதனால கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண இன்ஜின் ஆயில மாத்துங்க. இல்ல ப்ரோ, இன்ஜின் ஆயிலுடைய லெவலும் கரெக்டா இருக்கு, இன்ஜின் ஆயிலும் நான் ரீசெண்டா தான் மாத்தினேன், கரெக்டான இன்ஜின் ஆயில தான் மாத்தினேன், அப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த ஆயில் பிரஷர் வார்னிங் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஆயில் பிரஷர் சென்சார்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல லூஸ் கனெக்ஷனா இருக்கலாம். பேசிக்கா ஒரு பைக்குக்கு இன்ஜின் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு எப்படி ரத்தம் முக்கியமோ அதே மாதிரி தான் இன்ஜினுக்கு இன்ஜின் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த இன்ஜின் ஆயில் சம்பந்தமான ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதனால இந்த ஆயில் பிரஷர் வார்னிங் லைட் ஆன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு அதிக கவனம் செலுத்தி உடனே நீங்க ஷோரூம்ல கொண்டு போய் அது என்ன ப்ராப்ளமோ அதை சரி பண்றது தான் உங்க பைக்குடைய இன்ஜினுக்கு நல்லது. நாலாவது முக்கியமான வார்னிங் லைட் என்னதுன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் வார்னிங் லைட் தான். இந்த வார்னிங் லைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இக்னிஷன் கீயை போட்டு ஆன் பண்ண உடனே ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு இந்த வார்னிங் லைட் ஆன் ஆகி உடனே ஆஃப் ஆயிரும். நீங்க லாங் ரைட்லாம் போகும்பொழுது உங்க பைக்கை ரொம்ப நேரம் கண்டினியூஸா ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல இன்ஜின் டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு அப்படின்னா இந்த இன்ஜின் டெம்பரேச்சர் வார்னிங் லைட் பாத்தீங்கன்னா ஆன் ஆயிரும். சோ அப்படி ஆன் ஆச்சு அப்படின்னா உடனே நீங்க பைக்கை ஓரம் கட்டி உங்க பைக்குக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல இன்ஜின் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அகைன் உங்க ரைட நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை இந்த இன்ஜின் டெம்பரேச்சர் வார்னிங் லைட் அடிக்கடிக்கு ஆன் ஆகுது ப்ரோ, பைக்கை ரொம்ப தூரம் ஓட்டலனாலும் பரவாயில்ல சும்மா சும்மா ஆன் ஆயிருது அப்படின்னா உங்க பைக்குடைய கூலிங் சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். மேபி கூலண்டுடைய ஃப்ளோ கரெக்டா இல்லாம இருக்கலாம், இல்ல ரேடியேட்டர் ஃபேன் ஒழுங்கா ஒர்க் ஆகாம இருக்கலாம், இல்ல கூலண்ட் ஆயில் எங்கேயாவது லீக் ஆகலாம், இல்லனா கூலண்ட் லெவல் கம்மியா இருக்கலாம். முக்கியமான சமயத்துல உங்களுக்கு கூலண்ட் லெவல் கம்மியாயிருச்சு, பக்கத்துல எங்கேயுமே மெக்கானிக் ஷாப் இல்ல, சோ அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கூலண்ட் ஆயிலா நீங்க தற்செயலா வாட்டரை கூட பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு பைக்குடைய என்ஜின் டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த என்ஜின் தாங்கக்கூடாத அளவுக்கு என்ஜின் டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு அப்படின்னா என்ஜின் முழுக்க சீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த என்ஜின் டெம்பரேச்சர் வார்னிங் லைட் எரியுது அப்படின்னா அது எந்த காரணத்துக்காக எரியுது அப்படின்றத பார்த்து நீங்க ரெக்டிஃபை பண்றது தான் உங்க பைக்குடைய என்ஜினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசி முக்கியமான வார்னிங் லைட் என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வார்னிங் லைட் தான். இந்த வார்னிங் லைட்டுமே நீங்க இக்னிஷன் கீயை போட்டு ஆன் பண்ண உடனே ஒரு குறிப்பிட்ட செகண்ட் ஆன் ஆயிட்டு உடனே ஆஃப் ஆயிரும். ஒருவேளை இந்த வார்னிங் லைட் ஆஃப் ஆகல அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது மேபி லோ பேட்டரியா இருக்கலாம், இல்ல லோ வோல்டேஜா இருக்கலாம், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். இப்ப வர எல்லா பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்கள் ECU-ஆல கண்ட்ரோல் செய்யப்படுது அப்படின்றதால ECU ஒழுங்கா ஒர்க் ஆகணும் அப்படின்னா பேட்டரியோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வார்னிங் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா உடனே ஷோரூம் கொண்டு போய் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை சரி பண்றது தான் உங்க பைக்குக்கு நல்லது. இப்ப சொன்ன இந்த 5 வார்னிங் லைட்ஸ் தான் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்கள்ல கட்டாயமா கொடுத்திருப்பாங்க. இதோட பொசிஷன் வேணா மாறி இருக்குமே ஒழியே, ஆனா இந்த சிம்பிள் அதோட பயன் எல்லாமே எல்லா பைக்குகள் ஸ்கூட்டர்களுக்கும் ஒண்ணுதான். ஒருவேளை உங்க பைக் அல்லது ஸ்கூட்டர்ல வேற ஏதோ ஒரு வார்னிங் சிஸ்டம் இருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா அதை போட்டோ பிடிச்சி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணி தீர்த்து வைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTN ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்லுங்களை வந்து பாக்குறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க, மத்த எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ MTNs, நன்றி.